ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் போன்லெஸ் சிக்கனை வச்சு ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொடியாக இருக்கணும், அப்போ தான் வந்து கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். இதுலேயே 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் லைட்டாக வதக்கிடுங்க. இதுலேயே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இங்கே நான் 1 பெரிய தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மசியற அளவுக்கு வதங்கணும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க, அப்போ சீக்கிரமாகவே வதங்கிரும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் மூடி வச்சுருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்க்கணும். இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம மசாலா பவுடர் சேர்த்துட்டு அடுப்பை கண்டிப்பாக மீடியம் ஹீட்டில் தான் வச்சுக்கணும், இல்லைன்னா பவுடர்ஸ் எல்லாமே சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இங்கே நான் 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா 1 நிமிஷம் எண்ணெயிலேயே இந்த சிக்கனையும் வதக்கிடணும். நீங்கள் போன்லெஸ் சிக்கனுக்கு பதிலாக போனோடு இருக்கிற சிக்கன் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. 1-5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து 1 பேஸ்ட் அரைக்கணும். இதுக்கு 1 மிக்ஸி ஜாரில் 7-8 முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட் இதை பவுடர் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1 பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன்லேயே நல்லா தண்ணி விட்டுருக்கு. நம்ம அரைச்ச அந்த முந்திரி சோம்பு பேஸ்ட்டையும் இப்போ சேர்த்துடலாம். இது கூட இன்னொரு 1/4 கப் மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த சிக்கன் வந்து இன்னும் நல்லா வேகணும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இன்னும் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இன்னும் 5-6 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், சிக்கனும் சூப்பராக வெந்துருச்சு, நல்லா கிரேவியும் திக்காயிருக்கு. இது வந்து போன்லெஸ் சிக்கன் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப ரப்பரி ஆயிரும். கடைசியாக இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, அப்போ இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான போன்லெஸ் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி அப்புறம் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.